உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவு வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவு வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் மாதம் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன் மேஜரான கிரகம்னு எடுத்துட்டிங்கன்னா ராகு ரிஷபத்தில் இருக்கார், செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு, கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல, சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல, குரு ஒன்பதாம் இடத்துல மேஜராக சஞ்சாரம். இந்த மாதம் டிரான்சிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் மேசராசிலையும் இருக்காரு, ரிஷப ராசிலையும் இருக்காரு, மூணாம் தேதியும் தமிழுக்கு பதினேழாம் தேதியும். சுக்கர பகவான் இந்த மாதம் ரிஷப ராசியில் 21ஆம் தேதி சஞ்சாரம். ஸோ இதை எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான். ஸோ எதையுமே போல்ட்டாக செய்வீங்க, போல்ட்டாக சந்திப்பீங்க, அதற்கான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதம் அமையும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஆறாம் இடம் எப்பயுமே வெற்றி, வெற்றியை மட்டுமே சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும். அதோட உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் எடுத்தோம்னா இந்த மாதம் நல்லாவே இருக்குது, வருமானங்கள் உண்டு, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வேஷன் ஆகும். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் விற்க வேண்டியது இருந்ததுன்னா அது இந்த மாதம் நல்ல விலைக்கு சேல் ஆகும், அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணங்கள் வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், இடமாற்றங்கள் அல்லது வீடு மாற்றம் ஒரு சிலருக்கு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாகவே இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்காரு, உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ஏதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் கைகூடும். ஸோ விற்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு வாங்குவதற்கும் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தைரியமாக வாங்குங்க. அது மட்டுமல்ல, அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கிட்டும், குறிப்பாக பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு, இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அல்லது வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஐந்தாம் அதிபதியாகவே உங்களுக்கு சுக்கரன். ஸோ லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு அது மேரேஜில் முடியறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் குறிப்பாக இந்த சித்திரை மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள், ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலருக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க, ஒரு சிலர் டூர் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இது எல்லாமே யதார்த்தமாகவே இருக்குது. இந்த யாருக்கும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக அது திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது, பெயர் புகழ், அந்தஸ்து இருக்குது, ரெண்டுமே இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது வெற்றி, கரியர் நல்லா இருக்குது. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஒருவேளை ஐடியலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு.
அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு, இது வரைக்கும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அது மட்டுமல்ல, ப்ரொமோஷன் எது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு சிலருக்கு அதுக்கும் இது இந்த மாதம் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். முதலே சொன்னது மாதிரி லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான், ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடி வைத்தல பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, குறிப்பாக சளி தொழிகள், இது மாதிரி விஷயங்களில் வைரல் ஃபீவர். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12 இடத்துல ராகு, வைரஸ் சம்பந்தப்பட்ட அட்டாக் வராமல் உடம்பை பார்த்துங்க, இது வெரி இம்பார்ட்டண்ட். அதோட நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் உடைய தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்லாயிருக்கு, போத் ஆர் சைட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவுமே நல்லாயிருக்கு. அதோட உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல சனி பகவான், மிதுன ராசிக்கு அஷ்டம சனி வேற, ஸோ அதனால் தெய்வ அனுகூலத்தை அதிகமாகவே கூட்டுங்க. தர்ம காரியங்கள் நிறையா பண்ணுங்க, அது ஓரளவுக்கு நம்முடைய கர்மத்தை குறைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல குரு பகவான், ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி பண்ணுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்திகள், ஹையர் எஜுகேஷன், அது மட்டுமல்ல பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்பெகுலேஷன்லாம், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்கம் சோர்சஸ் இருக்கு. அது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்கள்லாம் சொந்த ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நிறையவே பண்ணலாம். உங்களுடைய 10 அதிபதி குரு பகவானே 9 இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இருந்தால் கூட உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா அமைதியாக இருங்க. உங்களுடைய 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது கம்பெனிக்கு பேப்பர் போட்டிருக்கீங்க, மெயில் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் தான் அவர்களால் நன்மை. புதிய நண்பர்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 12 இடத்துல ராகு பகவான், ஸோ அப்ராட்லேருந்து எதுவும் உங்களுக்கு செய்திகள் வர வேண்டியது இருந்தால் வரும். ஒரு சிலருக்கு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு 6 இடத்துல கேது பகவான், 8 இடத்துல சனி, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நல்லது, சனிக்கிழமை வைங்க. ஹெல்த் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எதுலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இந்த மாதம் போயிட்டு வாங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு இருக்குது. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, ஏஜென்சி, புரோக்கரேஜு, இது மாதிரி துறைகளில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் சொந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக கும்பிட்டு வாங்க. குறிப்பாக சனிக்கிழமை சனி பகவானுடைய அனுகூலம் நமக்கெல்லாம் வேணும். அவரை வணங்கி வாங்க, இன்னுமே நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.